ஹே காய்ஸ், இப்போ நம்ம எபிசோட் 10 பார்க்கலாம். ஜெங்கோட அப்பா ஷாப் ஓபன் பண்றாங்க. அங்க லீகாங் அவங்கள்ட்ட பேச வந்திருக்கான். என்ன பேசுறாங்கன்னு காட்டல, அப்படியே அந்த சீனை கட் பண்ணா யோகி அவனோட கேட் கூட இருக்கான். அவனை பார்க்க லிங் வந்திருக்கா. நீங்க என்னோட அப்பா கூட சண்டை போட்டுட்டீங்களான்னு அவ கேட்கவும், நான் மற்றவங்களோட விஷயத்துல ரொம்ப தலையிடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யூகி சொல்லவும், எனக்கு அப்படி தோணல, அந்த கிளாத்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அங்க ஸ்பேஸே கிடைச்சிருக்கு, நீங்க என்னோட அப்பாவுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க, என்னோட அப்பாவை நீங்க வெறுக்கிறீங்களான்னு அவ கேட்கவும், எனக்கு உன்னோட அப்பாவை ரொம்பவே பிடிக்கும்னு அவன் சொல்ல, என்னோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட அப்பா உங்க கூட இருக்கும் போதுதான் நான் சந்தோஷமா இருந்து பாத்திருக்கேன்னு அவ சொல்லவும், நான் என்னோட லைஃப்ல உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு யூகி சொல்றான். நீங்க என்னோட அப்பாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களா பிளீஸ் அப்படின்னு லிங்க் கேட்கவும், யூகி அவளையே பார்த்துட்டு அவ தலையில கை வச்சுட்டு இருக்கான். ஜெங்கு பாக்குறதுக்காக லீகாங் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு ஒயிட் ரோஸ கொடுக்க, நீயும் இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு அவன் ஹாப்பி ஆயிட்டு ஃபோர்ஹெட்ல ஸ்வீட்டா ஒரு முத்தத்தை கொடுக்குறான். கொஞ்சம் டைம் கொடு, நான் இப்போ ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெங் கிளம்பவும் லீகாங்கோட ஃபேஸே சரியில்லை. ரெண்டு பேரும் ஒரு கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. நீ எதுக்காக இங்க இப்ப கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு ஜெங் கேட்கவும் லீகாங் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கான். ஃபூலிகாங், நீ மேல இவ்வளவு காதல் வச்சதுக்கு தேங்க்ஸ், எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜெங் செம ஹாப்பில கத்திட்டு இருக்க லீகாங் அவனையே பாத்துட்டு இருக்கான். அப்போ ஜெங் அவனோட ஃபேஸ் டல்லா இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், நம்ம பிளே பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் கையில பாலை கொடுத்துட்டு அவன் டிஸ்டன்ஸ்ல போய் வெயிட் பண்றான். என்னாச்சு உனக்கு எதையோ யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரம் த்ரோ பண்ணு அப்படின்னு ஜெங் கேட்கவும், ஜெங் சேஷோ நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லீகாங் பால த்ரோ பண்ண ஜெங்கோட ஃபேஸே அப்படி மாறிடுச்சு. அவனோட பக்கத்துல வந்துட்டு நீ என்ன சொன்னேன்னு கேட்க, நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு லீகாங் ரிப்பீட் பண்றான். ஜெங் அவனோட கையை பிடிச்சிட்டு, என்ன பேசுற நீ, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவன் கேட்கும்போது அவனோட ஃபேஸ பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன், ஆனா நம்ம டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு லீகாங் சொல்லவும் ஜெங் அவனை ஹக் பண்றான். உனக்கு என்ன ரொம்ப நாளாவே பிடிக்கும்னு சொன்னதானே, நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் சமாளிக்கலாம்னு சொன்ன, ஏன் கூட எப்போதுமே இருப்பேன்னு சொன்ன, எல்லாமே பொய்யானு அவன் பயங்கரமா கத்தி கேட்கும் போது எவ்வளவு வழியில இருக்கான்னு தெரியுது. நான் உன்கிட்ட பொய் சொல்லல, நமக்குள்ள இருக்கிற உறவு மட்டும்தான் மாற போகுதுன்னு சொல்லவும் ஜெங் எதுவுமே பேசாம போயிட்டு இருக்க, இனிமேல் நம்ம லவ்வர்ஸா இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு லீகாங் சொல்லவும் ஜெங் அவனோட பக்கத்துல வரான். எனது ஃப்ரெண்ட்ஸானு அவனை தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். லீகாங் எவ்வளவு வலிய உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு ஜெங் எப்படி பேசியிருக்கான்னு அவன் அழும்போது நமக்கு புரியுது. லீகாங் சொன்னதே நினைச்சிட்டு ஜெங் போயிட்டு இருக்க அவனோட சிஸ்டர் கால் பண்ணி அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் இந்த ரெண்டு வலியையும் ஒரே டைம்ல அவனால தாங்க முடியல. ஜெங்கோட அப்பா அவங்களோட ஒய்ஃப் போன துக்கத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு அழுதுட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. இத ஜெங்கோ அவனோட சிஸ்டரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீ 20 வருஷத்துக்கு முன்னால எங்களை விட்டுட்டு போன, நீ திரும்பி வருவ, அப்போ உங்கள்கிட்ட நான் என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் கேட்கணும்னு நான் எனக்குள்ளே நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன், ஆனா உன்னை பார்க்கும்போது என்னால அதுல ஒரு வார்த்தை கூட பேச முடியல. நீ கடைசி வரைக்கும் என்னை பத்தியும் நம்மளோட பசங்களை பத்தியும் தான் நினைச்சிட்டே இருந்த, நீ கண்டிப்பா திரும்ப வரணும், என்னையும் நம்மளோட பசங்களையும் பாத்துக்கணும்னு அவங்க ஒரு போட்டோவை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இதை பார்க்கும் போது நமக்கே பயங்கர கஷ்டமா இருக்கு. ஜெங் வீட்டுக்கு வரவும் அங்க லீகாங் இருக்கான். அவனை பார்த்துட்டு நீ என்ன பண்றன்னு கேட்க, நீ உன்னோட அப்பா கூட இல்லையான்னு லீகாங் கேட்கவும், நீ இங்க என்ன பண்றேன்னு நான் கேட்டேன் அப்படின்னு ஜெங் ரிப்பீட் பண்ண, நான் உன்னோட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஜெங்கு கஷ்டமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் திருப்பியும் அப்படின்னு அவன் ஸ்டார்ட் பண்ண லீகாங் அவனை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்போ பார்ல காட்டுறாங்க. யூகி எதையோ யோசிச்சுட்டு இருக்க அவனை நிக்கிதா பாக்குறா. இப்பெல்லாம் ஏமி கூட நல்லா ஒர்க் பண்றா, நீ தான் சரியில்லை, நீ ஜியனை பத்தியா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்கவும், நான் ஜியன் மேல கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு யூகி சொல்லவும், எனக்கு இதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நிக்கிதா சொல்ல, நான் முன்னால இப்படி ஒருத்தருக்காக மாறுவேன் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு அவன் சொல்லவும், காதல் வந்தாலே இப்படிதான், அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க, நானும் எனக்கு பிடிச்சவனை மீட் பண்ணும் போது மாறிடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு நிக்கிதா சொல்லவும், யோகிக்கு அவ மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நீ யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேட்க, ஒருத்தரை பிடிச்சிருக்கிறது வேற லவ் பண்றது வேற, பிடிச்சிருக்குன்னா அது ஒன் சைடு, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தாதான் அதுக்கு பேரு காதல் ஆகும் அப்படின்னு அவ சொல்லும் போது யோகி எதையோ யோசிச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு அங்க இருந்து அவன் ஃபாஸ்டா கிளம்பி போறான். ஜெங் அவனோட அப்பாட்ட பேசுறதுக்காக ஷாப்க்கு வந்திருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஜெங் என்னோட அம்மான்னு சொல்றான். நான் உங்களையும் புரிஞ்சுக்காம நிறைய டைம் நடந்திருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல பையனே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெங் ஃபீல் பண்ணவும் அவனோட அப்பாவுக்கு அவன் மேலே இருந்த வருத்தம் எல்லாம் போயிருச்சு. சரி வா சாப்பிடலான்னு சொல்றாங்க. நீ ரொம்ப யோசிக்காத, சாப்பிடு, நீ சொன்னதை உன்னோட அம்மா கேட்டிருந்தா அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பா, இப்போ எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கல்ல அதுவே போதும்னு அவனோட அப்பா சொல்ல ஜெங் ஹாப்பியா சாப்பிட ஸ்டார்ட் பண்றான். இப்போ லீகாங் சமகோபத்தோட பால அடிச்சுட்டு இருக்கான். அவன் பேக்குல இருந்து ஒரு பால எடுத்து பாக்குறான். நம்ம பிரேக்அப் பண்ணலான்னு
ஜெயின் டாமி சொல்லும் போது அவனோட கையில இதை தான் வச்சுட்டு இருந்திருக்கான். நம்ம ரெண்டு பேரும் பேட்டிங் ஃபீல்டுல இருக்கும் போது நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேணும்னு உனக்கு பயமா இருந்துச்சுன்னு நீ என்கிட்ட சொன்ன, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஜெயின் அவன்கிட்ட கேட்கவும், நம்ம சேர்ந்தே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஃபியூச்சரை பார்க்கலான்னு நீ என்கிட்ட சொன்ன, ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபியூச்சரை என்னால பார்க்க முடியல அப்படின்னு லீ காங் சொல்றான். ஜெயின் அவனோட கையை பிடிக்கவும், லீ காங் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், இப்பவும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா பிரதர்ஸா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லவும், எனது பிரதர்ஸ் ஆன அந்த வழியில அவன் சிரிக்கிறான், எனக்கு உன் கூட இருக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா, எதிர்பாராம எனக்கு ஹை கிரேட் கிடைச்ச மாதிரி இருக்கும், இந்த உலகத்தையே என் கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, நமக்குன்னு தனித்தனியா ஃபியூச்சர்ஸ் இருக்கு, நம்ம இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும்னு லீ காங் சொல்லவும், ஜெங்கால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனை இழுத்து கிஸ் பண்றான். ஜெங் எவ்வளவு வலியோடையும் தவிப்போடையும் இருக்கான்னு கொடுக்கற அந்த முத்தத்துல இருந்து தெரியுது. ஜெங் அவனோட கையை பிடிக்க லீ காங் அவனோட கையை எடுத்துட்டான். இவ்வளவு சீக்கிரமா எல்லாமே மாறிடுச்சுலங்கிற மாதிரி அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ லீ காங்னு கூப்பிடவும் அவன் திரும்ப, நான் உன்னோட காதல என்னோட வாழ்நாள் ஃபுல்லா நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பால த்ரோ பண்றான். அவன் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்ப, இதை பாக்குறதுக்கே நமக்கு அவ்வளோ பெயினா இருக்கு. ஜியன் ஷாப்ல இருக்கான். அங்க லீ காங் வரவும் அவனோட ட்ரெஸ்ஸ எடுக்க போயிட்டு இருக்கான். ஷாப்ல எல்லாம் மாறி இருக்கிறத லீ காங் பார்த்துட்டு இருக்க, இது எல்லாமே யூகி தான் ரெடி பண்ணான், எனக்கு காஃபி மேக் பண்ண பிடிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு டேபிள் சேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். இங்க லாண்ட்ரி ஷாப்பும் ஓப்பன்ல தான் இருக்கும், நீங்க லாயர்ஸ் எங்கோட கிளாத்ஸையும் வாங்கிட்டு போறீங்களான்னு கேட்க லீ காங் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு சரின்னு சொல்றான். இந்த லாண்ட்ரி ஷாப் காஃபி ஷாப் ரெண்டோட காம்போவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போதான் ஜியன் டைம் பாக்குறான், ரொம்ப லேட் ஆச்சு, லிங்க் கிளாஸ் முடிஞ்சிருக்குமேன்னு அவன் ஃபாஸ்டா கிளம்பு போக லிங்கே அங்க வந்துட்டான். இவ எப்படி தனியா வந்தான்னு அவன் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்க பின்னால யூகி வரான். கையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்கான், அதுக்குள்ள ஃபுல்லா அவனோட ஷாப்ல இருந்த கிளாத்ஸா இருக்கு. இதை எல்லாம் தூக்கி போட்டுட்டேன்னு தானே சொன்னேன்னு கேட்கவும், நான் பிரதர் யூகிட்ட எவ்வளவோ சொன்னேன் அதெல்லாம் வேண்டான்னு, ஆனா அவங்க திருப்பியும் எடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் சொல்லியும் அவங்க கேட்கல அப்படின்னு லிங்க் சொல்றா. அப்போ நீ போய் டிரெஸ் சேஞ்ச் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள அனுப்பி வச்சுட்டு அப்படியே யூகியவே பாத்துட்டு இருக்க, நான் உன்கிட்ட கேட்காம இந்த கிளாத்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு, இந்த கிளாத்ஸ் மட்டும் தான் என்னால திரும்ப கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு யூகி சொல்லவும், இல்ல பரவாயில்ல நானும் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த கிளாத்ஸ் எல்லாத்தையும் யாரும் வாங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோ நான் இவ்வளவு வருஷமா இங்கே வச்சுட்டு இருந்தேன், நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க, ஆனா நான் ரொம்பவே ரூடா உங்ககிட்ட பேசிட்டேன், நீ என்ன மன்னிப்பியான்னு ஜியன் கேக்குறான். நீ இந்த கிளாத்ஸ எனக்கு கொடுப்பியான்னு யூகி கேக்க ஜியன் அவனையே பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா பார்ல காட்டுறாங்க. உங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா, பிரேக்கப்க்கு அவன் சரின்னு சொல்லிட்டானா அப்படின்னு நிகிதா லீ காங்கிட்ட கேட்கவும், நான் பிளைண்ட் டேட் போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும் இனிமேல் நாங்க ரெண்டு பேரும் தனி வழியில தான் போகணும்னு, ஆனா எனக்கு தெரியல அவனை எப்படி நான் மறக்க போறேன்னு, எனக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவனோட அந்த அழகான பிரைட்டான ஸ்மைல் மட்டும்தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி லீ காங் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இப்போ செங்க காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வரான், அவனோட கிளாத்ஸ லீ காங் வெளியிலேயே அப்படி விட்டுட்டு போயிருக்கான். அவன் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். லீ காங்க்கு ஆசைப்பட்டு கொடுத்த எல்லாத்தையுமே அவன் அங்க வச்சுட்டு போயிருக்கான். அதுல ரோசஸ் இருக்கு, அவங்க எடுத்த போட்டோஸும் இருக்கு. அவன் வலியோட அந்த போட்டோஸ பார்த்துட்டே அவங்க சேர்ந்து இருந்த மொமெண்டை யோசிச்சு பாக்குறான். ஜெங் அவனை கிஸ் பண்ணி போட்டோ எடுக்க, நீ கேமராவே பாக்கல அப்படின்னு லீ காங் சொல்லவும், சரி இன்னொரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஜெங் சொல்லிட்டு அவனுக்கு லிப்லயே கிஸ் பண்றான். அவங்க சேர்ந்து இருந்த அந்த ஹாப்பியான மொமெண்ட்டை ஜெங் நினைச்சு பார்க்கும்போது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் அழுதுட்டு இருக்கான். பார்ல லீ காங் நிகிதாட இப்படி கியூட்டாவும் பெயின்ஃபுல்லாவும் இருக்கிற காதலுக்கு ஒரு சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, நீ இன்னைக்கு நீயா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எப்போதும் இல்லாம நீ இன்னைக்கு ரொம்பவே பேசிட்டு இருக்கன்னு சொல்லவும், நான் யாருன்னு எனக்கே தெரியல அப்படின்னு லீ காங் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவனையே நிகிதா பாத்துட்டு இருக்கா. பிளைண்ட் டேட்காக அரேஞ்ச் பண்ற ஒரு லேடிய லீ காங் பார்க்க வந்திருக்கான். லாஸ்ட் டைம் பிளைண்ட் டேட்ல அப்படி நடந்ததுக்கு சாரி அப்படின்னு லீ காங் கேட்கவும், நானும் பயந்துட்டேன், லாயர்ஸ் எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு, நீங்க பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கீங்க ஆனா பிளைண்ட் டேட்க்கு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் ஒரு கேர்ள் கூடவா உங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணலன்னு கேட்க லீ காங்கும் இல்லன்னு சொல்லவும், ஏன் இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்னாச்சு, அவங்களுக்கு எல்லாம் கண்ணே தெரியலையா, நான் இந்த டைம் உங்களுக்கு நல்லவே சூட் ஆகுற கேர்ள்ஸ பிளைண்ட் டேட்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு அந்த லேடி சொல்றா. இப்போ அதே ரெஸ்டாரண்ட்ல பிளைண்ட் டேட்காக லீ காங் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு கேர்ள் வந்ததும், நான் லீ காங்னு அவன் எந்திரிச்சு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பாக்குறான். அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, யாருன்னு பார்த்தா நிகிதா. அவளோட கெட்டப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. நீ இங்க என்ன பண்றன்னு லீ காங் கேட்கவும், உனக்கு பிளைண்ட் டேட் போக பிடிக்காது ஆனாலும் நீ எதுக்காக உனக்கு பிடிக்காத விஷயத்த பண்றன்னு கேட்கவும், மனுஷங்க எல்லாருமே மாறுவாங்க தான், நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், நாளைக்கு நான் வேற மாதிரி மாறலாம் அப்படின்னு லீ காங் சொல்லவும்,
உன்னோட இந்த மாற்றத்துக்கு அவன் தான் காரணமா. யோகிங்கிட்ட ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து ஒரே டைப் மாதிரி இருக்கோம்னு சொன்னான் அப்படின்னு நிகிதா சொல்லிட்டு இருக்க, லீகாங்க பிளைண்ட் டேட்காக மீட் பண்ண வந்த பொண்ணு நிகிதாவை பார்த்துட்டு இவங்க யாருன்னு கேட்கவும், நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நிகிதா சொல்லவும் லீகாங்க்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போதே நீ பிளைண்ட் டேட்க்கு வந்திருக்கியான்னு அவ கடுப்பாயிட்டு அங்கிருந்து போக, நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு லீகாங் கேட்கவும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நீ ஜெங்க மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அவ ப்ரப்போஸ் பண்றா, நான் உனக்காக என்ன மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கவும், லீகாங் அவளுக்கு புரிய வைக்க எந்திருக்கவும் திடீர்னு அவ ஹக் பண்ணிட்டா. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத லீகாங் ஷார்ட்ல அப்படியே நின்றுட்டு இருக்க, அந்த டைம்ல ஜெங் உள்ள வந்து இவங்களை பார்க்கவும் அப்படியே இந்த எபிசோட என் பண்றாங்க. உங்க லைஃப்ல எதிர்பாராத விதமா யாராச்சும் உங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த சம்பவத்தை என்னால கண்டிப்பா மறக்கவே முடியாதுன்னா நீங்க எதை சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் கைஸ்.